வணக்கம் நண்பா. என்னடா ஒரு கன்னிக்குட்டி சில நாய்களை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய செட்டை காமிக்கிறானே, என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த கன்னிக்குட்டி காமிச்சல்ல, அது வந்து இப்போ நம்ம வீட்டில் பூமி குட்டி இருக்குல்ல, இப்போ கிட்டத்தட்ட கன்னிக்குட்டி வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு. இந்த செட்டப்பில் தான் அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த செட்டை வந்து நமக்கு ஒரு பைசா கூட வாங்கிக்காமல் இந்த கெனல் செட்டப்பை சும்மாவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மினிமம் 25 அடி நீளமும் 12 அடி அகலமும் இருக்கும் இந்த செட்டு. இந்த செட்டை நமக்கு ஒரு பைசா கூட காசு வாங்கிக்காமல் இந்த செட்டை நமக்கு சும்மாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கெனல் செட்டப் போட்டுங்க, நாய்கள் நல்லபடியாக வளர்க்குறீங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பதிவு தான் அது, தொடர்ந்து பாருங்கள். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ள நாய்க்குட்டிகள் சில குட்டிகள் வந்து ஃபார்வோங்கிற நோய் வந்து அஃபெக்ட் ஆகி ரெண்டு குட்டிகள் இறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஒரு கெனல் செட்டை போட்டுருவோம், கொஞ்சம் நாய்கள்லாம் கொஞ்சம் ஓப்பன் ரொம்ப ஃப்ரீ ரூமில் வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் கெனல் செட்டு போட்டு கொஞ்சம் உள்ளே சேஃப்டியாக வச்சுக்குவோம், பூச்சி போட்டு தொந்தரவும் இருக்குது, அதுக்கப்புறம் சேஃப்டியாக வச்சுலாம் சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச காண்டாக்டில் உள்ள சில நண்பர்கள்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தோன்னா எனக்கு ஊர் ஃபுல்லாக கடன் இருக்குது, அதையும் தாண்டி தான் நம்ம இந்த நாய்க்குட்டிகள் வளர்த்துட்ருக்கோம். சரி, அதையும் தாண்டி இந்த நாய்க்குட்டிகளுக்கு தனியாக நம்ம பராமரிக்கிறதுக்காக ஒன்றுமே பண்ணலையே, ஏதாச்சும் ஒரு செட்டு போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அடுத்த கேட்டு பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா ஒரு கெனல் செட்டை போடுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல செட்டை போடுறோம்னா மினிமம் 3 லட்சம் ரூபா இருந்தால் தான் அந்த கெனல் செட்டை போடலாம். நான் சொல்கிறது மினிமம், ஹெவியாக பண்ணுறது வேறு மாதிரி. ஸோ மினிமம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நாயில் சேஃப்டி பண்ணிட்டு பண்ணிடலாம். அப்படி எல்லாட்டையும் கேட்குற பட்சத்தில் நம்ம இந்த பூமி கிட்டி வாங்கினோம்ல, இந்த வாங்கின இடத்த அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், எங்கே வாங்கியிருக்கோம் என்னென்னு தெரியும். பட்டுக்கோட்டையில் ஒரு கயர் ஃபேக்ட்ரியில் அவங்க வச்சுருந்தாங்க அந்த கெனல், அந்த இடத்துல தான் வாங்கினோம். அதே போல் இந்த அண்ணனும் எனக்கு நான் பழக்கம், இந்த அண்ணன்ட்ட நான் ரொம்ப கூட பேசினது கிடையாது, மற்ற ஆளுங்கள்ட்ட பேசுகிற மாதிரி. இருந்தாலும் அண்ணன்ட்டு இதுமாதிரி கேட்டிருந்தானா, இதுமாரி ஒரு கெனல் செட்டப் போடணும், எனக்கு ஏதாச்சும் வெளில ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் ரெடி பண்ண தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கார்டு தான் அனுப்பினேன். நான் ஒரு 4-5 பேருக்கு அனுப்பின மாரி, நான் 4-5 பேரில் ஒரு தடவை இவங்களுக்கும் அனுப்பினேன், மீதி 4-5 பேர்கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகல. அவங்கள்ட்ட எதுவும் பண்ண பற்றாக்குறையோ இது இல்லை இப்போதைக்கு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி இவங்க இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, உடனே நமக்கு கால் பண்ணி நமக்கு இப்போதைக்கு வெளியில் எதுவும் ரெடி பண்ண தர முடியாது, ஆனால் கெனல் செட்டப் சும்மா தான் இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்துங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துங்க, எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க, அது போதும், நாய்கள் நல்லபடியாக பார்த்துங்க, அது போதும், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. இது சொன்ன உடனே இது என்ன கனவா நிஜமா, இது எப்படி நான் சாத்தியமாகும், இது என்கிட்ட 1 பைசா கிடையாதுண்ணே காசு கொடுத்து வாங்குறதுக்கு, என்னால் சுத்தமாக தர முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் சொன்னாங்க. ஏன்னா ஃப்ரீயாக காசு அவங்க சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் சொன்னாங்க, என்னால் 1 பைசா கூட கொடுக்க முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம ஃப்ரீயாக தான் தரேன், சும்மாவே எடுத்துங்க, எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல. ஆக்சுவலாக என்னால் அதை என்னோடய ரியாக்ஷனை அவங்கள்ட்ட வெளிப்படுத்த கூட முடியல, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த செட்டெல்லாம் நம்மளால் போட முடியுமோ, லைஃப் லாங் போட முடியுமான யோசனையாக இருக்குது. ஏன்னா நம்ம நாயிலேருந்து ஒன்றும் சம்பாதிக்கல, நம்ம வெளியிலேருந்து எதுவும் சம்பாதிக்கல, இனிமேல் ஏதாச்சும் போட்டு இதுலேருந்து நம்ம ஏதாச்சும் நமக்கு நல்லபடியாக ஏதாச்சும் ஒரு வருமானம் வந்தால் தான் உண்டு. முழுக்க முழுக்க இப்போ நம்ம நாயில் தான் பார்த்துட்ருக்கோம். அதுங்க சேஃப்டியும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. நம்ம வீட்டு கொட்டையிலேயே சைட்லேயே கொஞ்சம் மாற்றி மாற்றி கட்டி போட்டிருக்கோம். 2வது நோய்கள் அதிகமாக தாக்குது, பூச்சி போட்டு தந்துடுறது இருக்குது, அப்படிலாம் இருக்க பட்சத்தை தான் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த அண்ணன் சொல்லும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த செட்டு எந்தளவுக்கு போட்டுருக்கானு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ப்ராப்பர் செட்டு ஜம்முனி கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 அடிக்கு மேலே இருக்கும் நீளம், அகலம் பார்த்தோம்னா 12 அடிக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு 2 நாய்களுக்காக பிரித்து பார்ட்டிஷன் பண்ணி இந்த செட்டை வச்சுருக்காங்க. 2 நாய்க்குள்ள விடுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டிஷன் பார்த்தோம்னா அது கார்த்தின் பேர் எழுதிருந்துச்சு, என் பேரும் கார்த்தி தான், அதனால தான் கொஞ்சம் நோட் பண்ணி காமிச்சேன். அது கார்த்தி தான் நினைக்கிறேன், கொஞ்சம் அழிஞ்சிருக்கு, வேறு பேர் வர வாய்ப்பு இல்லை. அதனால் பார்த்தோம்னா 4 பக்கம் அடைச்சி மேலே ரூஃபு சீட்டு போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவி பைப்பு, நல்லா ஹெவியாக பைப் போட்டு ஹெவி கேஜில் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எனக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் இந்த நம்ப முடியல. நான் இப்போ நேற்று தான் செட்டை பிரித்து வந்து இறக்கியிருக்கோம், அடுத்த நாளே உடனே இதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த செட்டை அவங்க பயன்படுத்தாமல் சும்மா இல்லை, ஆக்சுவலாக அவங்க ஆடு மாடு கோழி வாத்தி எல்லாமே வளர்க்குறாங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த செட்டை பிரித்து எப்படி வேணால் அவங்க பயன்படுத்திருக்கலாம், அதையும் தாண்டி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. செட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனாக கரெக்டாக பிரிச்சிருக்காங்க பாருங்க, கீழே சீட்டு வச்சு அடைச்சி பிரிச்சுட்டு அதுக்கு மேலே வெல்டு மெஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க. நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க, நாயில் உள்ள தாராளமாக நிற்கலாம். நம்ம வீட்டுக்கு இதே போல் செட்டு நம்ம வீட்டில் போட முடியாது நம்ம இடத்துல, ஏன்னா நம்ம இடத்தோட அமைப்பு வேறு. 2வது நிழல் இருக்க இடமா நானும் கொஞ்சம் பார்த்து போடணும், வெயிலில் மொட்டை வெயிலில் போட்டால்
கொஞ்சம் ரிஸ்க்கு நாய்களுக்கு, அதனால் கொஞ்சம் மர நிலலும் நம்ம வீட்டில் கம்மி, நம்ம இப்போ தான் இடத்த ரெடி பண்ணிட்டுருக்கோம், அதனால் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே செட் அமைப்பு இல்லாமல் வேறு மாதிரி கொஞ்சம் சார்பில் இறக்கி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் இருக்கிற நாய்களை கொஞ்சம் சேஃப்டி பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லபடியாக செட்டப் போட்டுருவோம். ரெண்டாவது, மக்களும் ஒரு கெனல் செட்டப் இருந்தால் தான் நாய்க்குட்டிகள் வாங்கி விரும்ப நாய்க்குட்டிகள் வாங்க விரும்புகிறாங்க. வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் பார்க்க வராங்க. ஒரு என்னதான் ஒரு நல்ல நாய்களோ நல்ல நாய்க்குட்டியோ ஃப்ரீ ரூமில் சுற்றிட்டு இருந்தாலோ இல்லை கொட்டாயில் கட்டிட்டு இருந்தாலோ அவ்வளோதான் விருப்பப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு தனியாக செட்டப் போட்டு தனியாக போட்டு பிரித்து வச்சுருந்தால் தான் மக்களும் விரும்ப, என்னதான் நாய்க்குட்டி நல்லா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரீ ரூமில் இருந்தால் விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா செட்டப்பில் இருந்து கெனல் செட்டப்பில் போட்டு நல்லா உள்ள செட்டில் அடைச்சி வச்சுருந்து கொஞ்சம் நல்லபடியாக காமிச்சோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாகவும் இருக்குது, ரெண்டாவது கொஞ்சம் ரீசெண்டாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க போல். சரி ரைட், நமக்கும் கொஞ்சம் சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இதுதான் பெட்டராக இருக்குது. அதனால் இப்போ அண்ணா சார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே நம்மள்ட்ட பணம் கிடையாது. கிட்டத்தட்ட 5000 ரூபா அதை டிரான்ஸ்போர்ட் சொன்னாங்க. டாடா ஏசி டிரான்ஸ்போர்ட் பட்டுக்கூட போய் எடுத்து வரது அப்படின்னா, அதுக்கும் நம்ம நாய் பழக்கம் உள்ள நண்பர்கள்ட்ட தான் வாங்கிட்டு, அப்புறம் என்னோடய அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்கள அழைச்சிட்டு செட்டை பிரிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. நாங்களே செட்டை பிரித்து வந்து நாங்களே எங்கள் வீட்டில் வந்து இறக்கியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த செட்டுக்கு எனக்கு காசு கிடையாது, நான் போயிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு காசு கிடையாது, அந்த செட்டை பிரித்ததுக்கான செலவு காசு கிடையாது. கிட்டத்தட்ட நான் 1 பைசா கூட செலவு பண்ணல. என்ன செலவு பண்ணாங்க கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, மற்றபடி நான் 1 பைசாங்கிற தனியாக செலவு பண்ணல, எந்த செலவுமே இல்லாமல். கிட்டத்தட்ட இந்த செட்டோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சு மினிமம் 1.5 லட்சம் ரூபா இருக்கும். மினிமம் நான் சொல்கிறது, அந்த செட்டு வேலை பார்க்குற யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் ரெட்டி தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப மினிமம் வேலையை சொல்கிறேன். நாங்கள் சாயந்தரம் 4 மணி போல் போனோம். நான் நைட்டு பிரிச்சுட்டு கிளம்புறதுக்கு 2 மணி ஆகிட்டு, டைம் அதிகமாகிட்டு. நல்லபடியாக பிரிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம வீட்டில் நல்லபடியாக அந்த செட்டை போடணும். இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த நாயினால் ஏற்பட்ட பழக்க வழக்கங்கிறது எனக்கு ரொம்ப அலாதியான ஒன்றா இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. அந்த பழக்க வழக்கங்கிறது என்னோட இப்போ இந்த 2 வருஷம் பழக்க வழக்கங்கிறது நாயினால் ஏற்பட்ட பழக்க வழக்கம் ரொம்ப மரியாதை மிகுத்தமாக இருக்குது, நல்லாயிருக்கு. டக்கு டக்குன்னு நாய்க்கு எதுனா நானே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஃபார்வோ நோய் அஃபெக்ட் பண்ணதை பற்றி போடுறேன். அவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணி வருத்தத்தை தெரிவித்து இப்படி இப்படி பண்ணிட்டுக்கலாம் அப்படி இப்படி பண்ணலாம் சொல்கிறாங்க. நமக்கு அனுபவம் இல்லையா, இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், எல்லாத்தையுமே அனுபவப்பட்டு தான் சரி பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த நோய் விஷயத்தில் சும்மா தியரட்டிக்கலாக கேட்குறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது சிலபடி இழப்புகள் ஏற்பட்டாலும் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கிற சூழ்நிலை இருக்குது. பரவாயில்ல, அதை ஓரளவுக்கு இப்போ நம்ம கற்றுருக்கோம். அது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த நோயில் அடி வாங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த செட்டு கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் அதை அப்படி நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் இந்த பக்கம் பார்த்தா மிகப்பெரிய இன்பமாக இருக்குது. அதனால் இது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த செட்டை நம்ம வீட்டில் போட்டு கிணல் செட்டை போட்டு அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம போகிறதுக்கான நேரம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சு. நைட் 2 மணிக்கும் வேலை பார்த்துட்டு அடுத்து போய் வீட்டில் கொண்டு இறக்கிட்டேன். நல்லா துரு பிடிச்சி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பக்காவாக துருக்குறலாம் எடுத்துகிட்டு நல்லா பெயிண்டிங்லாம் அடிச்சு விட்டு ஜம்முன் நம்ம இடத்துல ஒரு கிணல் செட்டை போட்டு சூப்பராக வீடியோ போட்டோம். நம்ம சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு குறைஞ்சதே இல்லை. நம்ம என்கரேஜ் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க. நானே தோண்டு போனால் கூட கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் வந்து வருத்தத்தை தெரிவித்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, உங்களால் முடியும் சப்போர்ட் பண்ணுறீங்க, கால் பண்ணி பேசுகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப நன்றி.